நேயர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இது, குரூப் டூ எக்ஸாம் முடிஞ்சு 3 மாதத்துக்கு மேலே ஆச்சு, இன்னும் ரிசல்ட்டை பற்றி எந்த தகவலுமே இல்லைன்னு நாள்தோறும் தேர்வர்கள் புலம்பிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், டிஎன்பிஎஸ்சி சார்பாக 2 தினங்களுக்கு முன்பாக தேர்வு முடிவுகளுக்கான அட்டவணையானது மீண்டும் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி 5208 காலி பணியிடங்களுக்காக நடத்தப்பட்ட குரூப் டூக்கான முதல்நிலை தேர்வு முடிவானது செப்டம்பர் மாதம் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று குரூப் 4 தேர்வு முடிவானது அடுத்த மாதம், அதாவது அக்டோபர் மாதம் வெளியிடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே தேர்வு முடிவிற்காக காத்திருந்து இருக்கும் தன்னம்பிக்கையை விட்டுவிடாமல் முதன்மை தேர்விற்கு இன்றிலிருந்தே ஆயத்தமாகுங்கள். அடுத்து, பெரும்பாலான தேர்வர்களின் கவலையானது கட் ஆஃப் பற்றியே உள்ளது. டிஎன்பிஎஸ்சி ஆனது எப்போதும் கட் ஆஃப் என்ற ஒன்றை இதுவரை வெளியிட்டதில்லை என்பதனை அனைவரும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். பெரும்பாலானோர் கட் ஆஃப் என்பதை பற்றி குழப்பத்தில் உள்ளதால் முதல்நிலை தேர்வு முடிவிற்கு பிறகு அடுத்து முதன்மை தேர்விற்கு படிக்கலாம் என நினைத்து கொண்டிருப்பது தவறாகும். படிப்பானது எப்போதும் வீணாகாது என்பதை நினைவில் வைத்து கொண்டு இன்றிலிருந்து அடுத்த கட்டத்திற்கான தேர்விற்கு தயாராகுங்கள். இந்த மாதம் தேர்வு முடிவானது டிஎன்பிஎஸ்சி ஆனது வெளியிட்டால் அடுத்து முதன்மை தேர்வானது டிசம்பர் முதல் 2 வாரங்களுக்கு நடைபெற வாய்ப்புள்ளது. எனவே நேரத்தை விரயம் செய்யாமல் அடுத்த கட்ட தேர்விற்கு ஆயத்தமாகுங்கள். நேயர்களே, இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள் மற்றும் தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளியுங்கள். நன்றி, வணக்கம்.